பார்த்திபன் கனவு பகுதி 47. ஒற்றர் தலைவன். நல்ல சமயத்தில் வந்து தன்னை காப்பாற்றிய குதிரை வீரனிடம் விக்கிரமனுக்கு நன்றி உணர்ச்சி உண்டாயிற்று. அவ்வீரனுடைய கேள்விக்கு மறுமொழியாக, ஐயா, நான் வியாபாரி, உறையூருக்கு போவதற்காக இந்த குறுக்கு வழியில் வந்தேன். வந்த இடத்தில் இந்த ஆபத்து நேர்ந்தது. நல்ல சமயத்தில் நீங்கள் வந்து உதவி செய்தீர்கள் என்றான். வியாபாரியானீர்? துலாக்கோல் பிடிக்கும் கையா இவ்வளவு லாவகமாய் கத்தி சுழற்றுகிறது? நம்ப முடியவில்லை ஐயா. என்ன வியாபாரம் செய்கிறீரோ? ரத்ன வியாபாரி நான். கத்தியை உபயோகிக்கவும் பழகியிருக்கிறேன். அழகுதான். ரத்ன வியாபாரியா இம்மாதிரி காட்டு வழியில் தனியாக கிளம்பினீர்? அதுவும் இராவேளையில்? நரசிம்ம சக்கரவர்த்தியின் புகழை கேட்டு ஏமாந்து போனேன். அவருடைய ஆட்சியில் திருட்டு புரட்டே கிடையாது என்று கடல்களுக்கு அப்பால் உள்ள தேசங்களிலெல்லாம் ஜனங்கள் பேசிக் கொள்வதை கேட்டிருக்கிறேன். ஓஹோ, வெளிநாட்டிலிருந்து வந்தீரா? நினைத்தேன் அப்போதே. எந்த நாட்டிலிருந்து வருகிறீர் ஐயா? எனக்கு செண்பகத்தீவு. செண்பகத்தீவா? நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த நாட்டில் ரத்தினங்கள் அதிகம் உண்டு என்று. நல்லது. ரத்ன வியாபாரம் செய்ய வந்து நீர் முதலில் காஞ்சிக்கல்லவா போக வேண்டும்? இவ்வளவு அவசரமாக உறையூருக்கு கிளம்பியது ஏனோ? சொல்லுகிறேன் ஐயா, ஆனால் தாங்கள் யார் என்பதை தெரியப்படுத்தவில்லையே. நான் ஆறாயிருந்தால் என்ன? என் உயிரை காப்பாற்றியவர் யார் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா? உம்முடைய உயிரை நான் காப்பாற்றவில்லை, நீரேதான் காப்பாற்றிக் கொண்டீர். மூன்று பேரை வேலை தீர்த்த உமக்கு இன்னும் ஒருவனை தீர்ப்பது பிரமாதம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் நான் யார் என்று சொல்கிறேன். காஞ்சி சக்கரவர்த்தியை பற்றி நீர் கேள்விப்பட்டது பொய்யாக போயிற்று என்கிறீரே. அந்த சக்கரவர்த்தியின் ஊழியர்களில் ஒருவன் நான், ஒற்றற்படை தலைவன். நீர் தனியாக இந்த காட்டு வழியே போகிறீர் என்று எனக்கு தகவல் வந்தது. ஏதாவது அபாயம் நேரலாம் என்று எதிர்பார்த்து உடனே புறப்பட்டு வந்தேன். அப்படியா? என்ன விந்தை! சக்கரவர்த்தியின் ஒற்றைப்படை எவ்வளவு திறமையாகவா வேலை செய்கிறது! அப்படியானால் நான் எண்ணியது தவறு. செண்பகத்தீவில் நடக்கும் ஆட்சியைப் போல் அவ்வளவு திறமையாக இங்கே அரசாங்கம் நடக்கலாம் இருக்கலாம் ஐயா. ஆனாலும் எங்களில் முடிந்தவரையில் கொலைக்களவு நடக்காமல் பார்த்து கொண்டு வருகிறோம். பார்க்க போனால் இரவின் தனி வழியே வந்து நாலு உயிர்களின் மரணத்துக்கு காரணமாயிருந்ததின் பொருட்டு உம்மை நான் பிடித்து கொண்டு போய் சக்கரவர்த்தியின் முன்னால் நிறுத்த வேண்டும். விக்கிரமனுடைய கை அப்போது அவனுடைய வாளை இறுக்கி பிடித்ததை நட்சத்திரங்களின் மங்கிய ஒளியில் அவ்வீரன் கவனித்தான். வேண்டாம் ஐயா, வேண்டாம். அவ்விதம் செய்கிற உத்தேசம் எனக்கு இல்லை. அயல் தேசத்திலிருந்து வந்தவராதனால் இந்த வழியின் அபாயம் தெரியாமல் வந்துவிட்டீர். உம்மை போல் வேண்டுமென்று விபத்தில் அகப்பட்டுக் கொள்கிறவர்கள் இல்லாமற் போனால் அப்புறம் எங்களுக்குதான் என்ன வேலை இருக்கும்? ஒற்றற்படை தலைவன் தான் எதற்காக? நல்லது, நான் வந்த வேலை ஆகிவிட்டது. பார்க்க போனால் நான் வந்திருக்க வேண்டியதில்லை. யாருடைய உதவியும் இல்லாமல் உம்மை நீரே காப்பாற்றிக் கொள்ளக் கூடியவராய் இருக்கிறீர். நான் போய் வருகிறேன் என்றான் அவ்வீரன். விக்கிரமனுடைய உள்ளம் குழம்பிற்று. அவ்வீரனுக்கு தான் தகுந்தபடி நன்றி செலுத்தவில்லை என்று அவன் கருதினான். அன்றியும் அவ்வீரனுடன் இன்னும் கொஞ்சம் சிநேகம் செய்து கொண்டு உறையூர் போவதற்கு அவனுடைய குதிரையை வாங்கிக் கொள்ளலாம் என்ற ஆசையும் உண்டாயிற்று. இரவை எங்கே எப்படி கழிப்பது என்ற கவலையும் தோன்றியது. அப்படியென்று அந்த சமயத்தில் தாங்கள் வந்திராவிட்டால் ஒருவேளை நான் உயிரிழந்திருப்பேன். எனக்கு உயிரளித்தவர் தாங்கள்தான். அதோடு இன்னொரு உதவியும் தாங்கள் எனக்கு செய்ய வேண்டும் என்றான் விக்கிரமன். என்னிடம் யாராவது உதவி கேட்டால் அதை மறுக்கும் வழக்கம் கிடையாது. உதவி கேட்காதவர்களுக்கு கொடுப்பதும் இல்லை. உறையூருக்கு நான் அவசரமாய் போக வேண்டியிருக்கிறது. அதற்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். உங்கள் நீர் கேட்கப் போவது தெரிகிறது. என் குதிரையை கேட்கிறீர். ஆனால் இந்த ராத்திரியில் இனிமேல் இக்காட்டு வழியில் போனால் உம்முடன் குதிரையும் துஷ்ட மிருகங்களுக்கு இரையாக வேண்டியதுதான். உம்மை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என் குதிரையை புலிக்கு ஆகாரமாக்க எனக்கு இஷ்டமில்லை. வேறு என்ன யோசனை சொல்கிறீர்கள்? இங்கிருந்து கொஞ்ச தூரத்தில் ஒரு சிற்பியின் வீடு இருக்கிறது. என்னுடன் வந்தால் அங்கே படுத்திருந்து விட்டு அதிகாலையில் எழுந்து போகலாம். விக்கிரமன் சற்று யோசித்து அப்படியே செய்யலாம் என்றான். கீழே கிடந்த மூட்டைகளை எடுத்து குதிரை மேல் வைத்து கட்டினார்கள். பிறகு வீரன் குதிரையை பிடித்து கொண்டு காட்டுக்குள் புகுந்து செல்ல விக்கிரமனும் அவன் பின்னால் சென்றான். இப்பதிவு இத்தோடு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.